And the title winner is Kill Krishna. Kill! வணக்கம், நான் உங்கள் சங்கவி. நேரடியாகவே விடயத்துக்குள்ள வருவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய இழுத்து குயில் கில்மிஷா அவர்கள் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனையை படைத்து விட்டார் என்று நான் சொல்ல வேண்டும். தென்னிந்திய தொலைக்காட்சியான ஜீ தமிழ்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சரிகமபா லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சியில வந்து சீசன் 3 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுல வந்து 6 பேர் இறுதி போட்டிக்கு தெரிவாக இருந்த நிலைமையில இரண்டாவதாக கில்மிஷா அவர்கள் தெரிவாக இருந்தார் இறுதி போட்டிக்கு. ஆனால் இந்த இறுதி போட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஈழத்துல இருந்து செல்லக்கூடியவர்கள் அல்லாட்டி இலங்கை செல்லக்கூடியவர்களுக்கு வந்து இடம் கிடைக்குமா, முதல் 3 வருவார்களா என்று நிறைய சந்தேகம் இருந்தது. திறமைகள் இருந்தாலும் அவர்களுக்கான இடம் கிடைக்குமா என்கின்ற சந்தேகங்கள் நிறையவே இருந்தது. உண்மையிலேயே கில்மிஷா வந்து இந்த முறையான இந்த போட்டியில வந்து அனைத்து பிள்ளைகளுமே, அனைத்து போட்டியாளர்களுமே இணையில்லை என்று திறமை வாய்ந்த பிள்ளைகள், நன்றாகவே பாடக்கூடியவர்கள், அப்படி இருக்கின்ற பொழுது பெரியொரு போட்டி தான் இந்த ஒரு போட்டி. அப்படி இருக்கின்ற பொழுது கில்மிஷா வந்து அதற்குள்ளும் பாத்தீங்கன்னு சொல்லினால் சிறந்த பாடல் தெரியும். அவருடைய குரல் வளத்துக்கு ஏற்றாற் போல நல்ல ஒரு பாடலை பாடி இன்னைக்கு என்ன சொல்வது, இரண்டாவது மூன்றாவது என்று எல்லாத்தையும் தாண்டி டைட்டில் வின்னர் கில்மிஷா அப்படின்னு சொல்லி அறிவிக்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே, எங்கள் வீட்டு பிள்ளை வந்து ஒரு டைட்டில் வின்னரான ஒரு பெருமை தான் கிடைத்திருக்கின்றது. அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு பூரிப்பு. நிச்சயமாக ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு எல்லாருடைய நன்றிகளையும் தெரிவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களினுடைய அனைத்து தெரிவுகளுமே சிறப்பாகவே இருந்தது. யாருமே எதிர்பார்க்கவில்லை கில்மிஷாவுக்கு திறமை இருந்தாலும் அவருக்கு அந்த இடம் கிடைக்குமா என்றுதான் பெரிய ஒரு சந்தேகமாக இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி கில்மிஷா வந்து நான் மட்டும்தான் என்ற மாதிரி கில்மிஷா தன்னுடைய திறமையால் இன்றைக்கு வென்றிருக்கின்றார். நிச்சயமாக இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம். எத்தனையோ பேர் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்காக தென்னிந்திய தொலைக்காட்சிக்கு சென்றிருந்தாலும் வெற்றி காணாத இடையிலே திரும்பினதுதான் நிறைய. அதுவும் கூடுதலாக இறுதி போட்டிகள்ல நிறைய சோகமான பாடல்கள், எங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பாடல்கள் என்று சொல்லி பாடி ஒரு என்ன சொல்றது, எல்லாரையும் மழை வைத்தாலும் கூட, ஆனால் இறுதி போட்டியில வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் யாருக்குமே கிடைத்ததில்லை. ஆனாலும் கில்மிஷா வந்து அவற்றை எல்லாத்தையும் தாண்டி என்னால வேற ஒரு பாட்டு பாட முடியும், அதனூடாக என்னால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி திறமையை மட்டுமே நம்பி அந்த சிறுமி வந்து இன்னைக்கு வென்றிருக்கின்றார். நிச்சயமாக கில்மிஷாவிற்கு என் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் கில்மிஷாவிற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள். அந்த சிறுமியை வந்து அவர்கள் இவ்வளவு காலம் வளர்த்ததற்கு அவர்கள் பெரியொரு சந்தோஷத்தை அவர்களுக்கு சந்தோஷத்தை அவர் கொடுத்திருக்கிறார் கில்மிஷா தான் சொல்ல வேணும். நிச்சயமாக கதைக்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் வரதில்லைன்னு சொல்லணும், அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.